வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வந்து பில்வாஷ்டகம் தெரியும். ஆக்சுவலாக பில்வாஷ்டகம் அப்படின்ற விஷயம் வந்து புராதானத்தில் வந்து ஆதிசங்கர பகவத் பாதாள் வந்து சிவனை நோக்கி தியானம் பண்ணி அதனால் உதித்த ஸ்லோகங்கள் அவர் வந்து பில்வாஷ்டகமாக கொடுத்துருக்கார். பில்வத்தினுடைய மகிமைகளை சொல்லி அவர் கொடுத்த விஷயங்கள் தான் இந்த பில்வாஷ்டகம் அப்படின்ற விஷயம். ஆக்சுவலாக அதை பற்றி ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அந்த பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிதளம் திரிகுணாகாரம் த்ரிநேத்ரஞ்ச த்ரிதாயுதம் த்ரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். த்ரிதளம் அப்படின்னா எப்போவுமே வந்து பில்வத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா, மூணு இலை இருக்கும். அதாவது பறிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பறித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து மூணு இலை இருக்கிற மாதிரி தான் அதை பறிப்பாங்க. ஆக்சுவலாக த்ரிதளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தளம் அப்படின்னா இலைன்னு சொல்லுவாங்க, த்ரிதளம் அப்படின்ற மூன்று இலைகளை கொண்ட பில்வம்னு அர்த்தம். ஆக்சுவலாக த்ரிதளம் மூன்று விதமான அந்த அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்வ மரத்தினுடைய அமைப்பே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த்ரிதளம் மூன்று இலைகளை கொண்ட ஒரு இலைகளை கொண்டு பறித்த விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக மூன்று இலைகளை கொண்டது தான் அந்த பில்வம் அப்படின்னு சொல்கிறது. சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட இலைகள் வந்து மூன்று விதமான மூன்று இலைகள் இருக்கும். அதில் என்ன எதுக்காக மூன்று இலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குணாகாரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. திருக்குணாகாரம் மூன்று விதமான குணங்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம். மூன்று இலைகளும் மூன்று விதமான குணங்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம். மூன்று விதமான குணங்கள் என்ன அப்படின்னா, சத்வகுணம், சத்வம் சாத்வீக குணம், ரஜோகுணம் ஓகேங்களா, ராஜசகுணம்னு சொல்லுவாங்க. ரஜோகுணம் அப்படின்னு ராட்சசகுணம் ரஜோகுணம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக்சுவலாக ரஜோகுணம்னு சொல்லுவாங்க. தாமசகுணம் ஓகேங்களா, இந்த மூன்று விதமான குணங்களை கொண்ட ஒரு கடவுள் தான் நம்ம சிவன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக்சுவலாக நம்ம இந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நெற்றியில் இருக்கக்கூடிய மூன்று கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று குணங்களை கொண்ட கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக த்ரிநேத்திரம், அதனால தான் த்ரிநேத்திரம், த்ரிதளம் திருக்குணாகாரம் மூன்று விதமான குணங்கள், திரிநேத்திரம் மூன்று விதமான கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். மூன்று கண்களை உடையவன், மூன்று விதமான குணங்களை கொண்ட கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். த்ரிதாயுதம் அப்படின்னா மூன்று, அதாவது இந்த மூன்று விதமான ஆயுதம் அப்படின்னு அர்த்தம். அப்போ த்ரிசூலம்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, மூன்று உலகங்களை படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். மூன்று உலகங்களை ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த த்ரிதளம் இந்த மூன்று விதமான அதாவது மூன்று இலைகளை கொண்ட இந்த பில்வம் அந்த திரிகுணாகாரம் த்ரிநேத்ரஞ்ச த்ரிதாயுதம் இதை வந்து இந்த இலையை பறித்து நம்ம போடும்போது எது ஆயுதமாக மாறுகிறது அப்படின்னா மூன்று இலைகள் வந்து ஆயுதமாக மாறுகிறது அப்படின்னு அர்த்தம். என்ன ஆயுதங்களாக எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக மாறுது அப்படின்னு பார்க்கும்போது த்ரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம், மூன்று ஜென்மங்களுடைய பாவங்களை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு தன்மையை உடையது ஒரு பில்வம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பில்வம் அப்படின்னா மூன்று இலைகளை கொண்ட பில்வம் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று இலைகளை கொண்ட பில்வத்தை பறித்து அந்த சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது த்ரிஜன்ம பாபசம்ஹாரம் மூன்று ஜென்ம பாப விமோச்சனங்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம். மூன்று ஜென்ம பாபத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் தான் என்ற மூன்று இலை கொண்ட பில்வம் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் இந்த பாடலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரிதளம் திரிகுணாகாரம் த்ரிநேத்ரஞ்ச த்ரிதாயுதம் த்ரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பில்வத்தினை கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்யும்போது இந்த பாவ விமோச்சனங்கள்
ஒரு ஒரு வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜென்மத்தில் பிறந்து அவங்க வந்து ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இவங்க நல்லது தான் நினைப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைங்க. இவங்க நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். நான் நல்லது தானே பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, நான் என்ன பாவம் பண்ணேன். இது ஜென்மாந்திர பாவங்கள். ஜென்மாந்திர பாவங்களை தொலைக்க வேண்டுமென்றால் ஓகேங்களா, இந்த மூன்று இலைகளை பறித்து அந்த சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அர்த்தம். ஓகேங்களா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்வ மரத்தையே நட்டால் ஒரு மூன்று இலையரை கொண்டு அர்ச்சனை பண்ணும்போது மூன்று ஜென்ம பாவங்களை ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு மரத்தையே வில்வ மரத்தையே நட்டால் எவ்வளோ வந்து பெரிய வந்து பாவ விமோச்சனம், எவ்வளோ விஷயங்கள் வந்து இவங்கள் புண்ணியங்கள் வந்து இவங்களை தேடி வரும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பாடல் ஆரம்பிக்கிற விஷயம். இதில் நிறைய இருக்குது பாடல்கள், எட்டு விதமான ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் ஒரு ரெண்டு வரி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஏன், ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்வ மரத்தை நடும்போது இவ்வளோ புண்ணியம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக ஒரு மூன்று இதழ்களை கொண்ட ஒரு வில்வத்தை அர்ச்சனை செய்தாலே, ஒரு அர்ச்சனை ஒரு ஒரு லிங்கத்தின் மேலே போட்டாலே இவ்வளோ பாவ விமோச்சனம் கிடைக்கும்னும் போது, ஒரு மரத்தையே நட்டால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். ஏல்பி லக்னம் கேட்டை நட்சத்திரம், மூன்று நான்கு பாதங்கள், மூலா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் யாருக்கு போயிட்டுருக்கோம். வில்வ மரத்தை நட்டால் சிவன் கோயிலில் வில்வ மரத்தை நட்டு சிவ அர்ச்சனை, இந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யும்போது பாவ விமோச்சனங்கள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த அளவும் வந்து சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது நான் சொல்லலைங்க, இது ஆதிசங்கர பகவத் பாதாள் வந்து தன்னுடைய தியானத்தினால் உணர்ந்த விஷயத்தை இந்த பில்வாஷ்டகமாக கொடுத்துருக்கார் ஆக்சுவலாக. ஆனால் இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய பரிகாரங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்றது ஆத்மார்த்தமான உண்மை. அதனால் இந்த பில்வாஷ்டகத்தில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேட்டை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள், மூலா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் யாருக்கு போயிட்டுருக்கோம். ஏஎல்பி லக்னம் போகிறவங்க இந்த வில்வ மரத்தை சிவன் கோயிலில் நட்டாலே வந்து பெரிய பாவ விமோச்சனம் இதிலிருந்து வெளியில் வரும், நன்மைகள் நிறைய, சந்தோஷங்கள் நிறைய, தனலாபங்கள் நிலைய வந்து வீட்டில் வந்து சுபிக்ஷமான நிலைமைகள் எல்லாமே ஏற்படும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பாவ விமோச்சனம் உங்கள் லக்னம் ஏஎல்பி லக்னம் என்னன்னு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது ஓகேங்களா, அதில் வந்து ஏஎல்பி லக்னம் என்ன அப்படின்றத நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அக்ஷய லக்ன பத்ததி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்கள் ஏஎல்பி லக்னம் வரும். யார் யாருக்கெல்லாம் வில்வ மரத்தை நடணும் அப்படின்றது விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறோம் இந்த விஷயத்தை. அதனால் இந்த வில்வ மரத்தை நட்டாலே வந்து பெரிய பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம். வாட்ச் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. நன்றி, வணக்கம்.